ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாய்ஸ் அகாடமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவில் டே சிக்ஸுக்கு உண்டானது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னது டே சிக்ஸுக்கு உண்டானது, அதாவது ஓகே டே சிக்ஸில் நம்ம 26வது செம்லேருந்து 30வது செம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது செம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26வது செம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் செம் 1³³³³³ etc. k³=1440. அப்போ 1+2+3+etc. k இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1³+2³+3³. ஓகேங்களா? ஸோ அதாவது கணங்களின், ஓகேவா, என்னது இயல் எண்களினுடைய கணங்களின் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, எல்லாமே கியூபோடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்ம்ல தெரியும் நினைக்கிறேன், 1³+2³+3³ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா n³. ஸோ இதுக்கான ஃபார்ம்ல நமக்கு தெரியும் நினைக்கிறேன், என்ன ஃபார்ம்லா, n(n+1)/2² கரெக்டுங்களா? 1³+2³+3³+n³ோட ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14400 நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, 1+2+3+ வந்து பார்த்தீங்கன்னா கேனுக்கு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, கேனாலும் என்னன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இல்லை இங்கே k(k+1)/2 கூட நீங்கள் போட்டுங்க. ஓகேவா? என்ன என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(n+1)/2 இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? கியூப் வந்தா இது ஃபார்முலா, ஹோல் பவர் ஸ்கொயர் வரும். இதே வெறும் இயலன்களின் கூடுதல் அப்படிங்கும் போது n(n+1)/2. ஓகேவா? n(n+1)/2 தான் வந்து ஃபார்முலா. அப்போ ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து வராது, கியூப் வந்தா தான் ஸ்கொயர் வரும். கியூப் வல்ல வெறும் இயலன்கள் அப்படின்னா உங்களுக்கு ஹோல் பவர் ஸ்கொயர் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சது நமக்கு க்ளூவே இதுதான். ஓகேங்களா? அப்போ 1³+2³³க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா, n(n+1)/2 வேல்யூ எவ்வளோ நமக்கு 14400. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயரை வந்து இது ஹோல் பவர் ஸ்கொயர் வேல்யூ இது. ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் இல்லாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணால் நம்ம ஸ்கொயர் வந்து இது பண்ணணும், நம்ம கியூப் சாரி ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம அழகாக என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? சின்ன எக்ஸாம்பிள் தான், அங்கே பாரு சிம்பிளாக போடுறோம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இல்லை நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு 4 அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, √4. அப்போ என்ன வரும் நமக்கு 2. அது மாதிரி தான். ஓகேவா? n(n+1)/2 இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்னு வச்சுக்கங்களேன், எக்ஸ் பவர் இது ஸ்கொயர்னு வச்சுங்களேன். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஹோல் பவர் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது, அதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்கொயரை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன வரும், 14400 நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர், 120 வரும். ஓகேங்களா? ஏன்னா 12 12 144, அப்போ 00க்கு 1 0. ஓகேவா? அப்போ எத்தனை வரும் நமக்கு, 120. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ல வச்சு இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 26வது சம், அடுத்து 27வது சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27வது சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 27வது சம்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப்டு 12 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட 8 சதுரங்கள். ஓகேங்களா? என்னது, 8 ஸ்கொயர். ஓகேங்களா? எத்தனை, 8 ஸ்கொயர். ஸோ இந்த 8 ஸ்கொயர்களுடைய பரப்பளவுகளின் கூடுதல் கேட்குறாங்க. இந்த சம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் சம், அதாவது ஒரு அளவியல் சம் அப்படிதான் நினைப்போம். ஆனால் இது வந்து அளவியல் சம் கிடையாது, இது சாதாரணமாக ஒரு எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற சம் தான். ஓகேங்களா? சார், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க, 8 சதுரங்கள் சொல்லியிருக்காங்க, சதுரங்களுடைய பரப்பு. இப்போ சதுரத்துடைய பரப்பு ஃபஸ்ட் நம்ம தெரியணும். ஓகேங்களா? சதுரத்தின் பரப்பு தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ஈஸி. சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா, பக்கம் இன்ட்டு பக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு. ஸோ மொத்தம் எத்தனை சதுரம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க, மொத்தம் 8 ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ நமக்கு, ஏ ஸ்கொயரு. இப்போ மொத்தம் 8 சதுரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, 8 ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 8 ஸ்கொயர் என்னென்ன, ஒன்று வந்து 5, அடுத்து 6,
அடுத்து ஏழு, ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு அப் டு 12 வரைக்கும் ஓகேவா. அப்ப அடுத்தடுத்த நம்பர் 8 9 10 11 12 எண்ணி பாருங்க. 3 6 8 கரெக்டா வந்துருச்சா? என்ன சார் ஏழுக்கு அப்புறம் 12 தான் சார் கொடுத்துருக்காங்க, அது 12 கிடையாதுப்பா, எக்ஸட்ரா போட்டு 12 ஓகேவா. அப்ப அப் டு 12 வரைக்கும் ஓகே. இப்ப அஞ்சு எட்டு சதுரம், எட்டு சதுரத்துடைய பக்களவு எழுதிட்டோம். சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய பரப்பளவு என்னது? பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா? பக்கம் இன்ட்டு பக்கம் ஓகேங்களா. இப்ப 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுங்களேன், எத்தனை? இப்ப சதுரத்தினுடைய பக்களவு வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், சாரி 3 சென்டிமீட்டர் அப்படின்னா, 3 சென்டிமீட்டர் அப்படின்னா பரப்பளவு என்ன வரும்? 3 இன்ட்டு 3, ஏன்னா 3 ஸ்கொயர் தான் நமக்கு என்னது பரப்பளவு, அப்போ 9. அது மாதிரி 8 சதுரம் இருக்கு. ஒவ்வொரு சதுரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் கேட்கிறாங்க. அப்ப இதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது என்னது? 5 சென்டிமீட்டர் அப்படின்னு பக்களவு இருந்துச்சுன்னா அது வந்து 5 ஸ்கொயர், 6ங்கிறது இருந்துச்சுன்னா 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 8. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கொயர், ஒவ்வொரு சதுரம் ஓகேங்களா, மொத்தம் 8 சதுரம். அப்ப இந்த 8க்கு நம்ம 8 சென்டிமீட்டர் அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? 8 ஸ்கொயர் போடுமா? அதே தான் அங்கே போடுறேன். இது ஸ்கொயர், இது ஸ்கொயர், இது ஸ்கொயர், இது ஸ்கொயர், எட்டுத்துக்குமே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடும் ஓகே. பரப்பளவு கண்டுபிடிச்சிடும், பரப்பளவுகளையும் கூடுதல் கேட்கறாங்க. அப்ப கூடுதல் என்னது? 8ஐயும் கூட்டணுமா? எல்லாமே கூடுதல், புரிஞ்சுங்களா? அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் அப் டு 12 ஸ்கொயர். ஸோ இதை எல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் அழகாக கிடைச்சிடும் ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்பளம் கொடுத்துருக்குறது ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை எல்லாமே கூட்டுறதுக்கு 5 ஸ்கொயர், 25, 6க்கு 36, 7க்கு 49. ஸோ இந்த மாதிரி போடலாமா இல்லை இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா? அழகாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதணும் பாருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அதாவது வர்க்கங்களின் கூடுதல் ஓகேங்களா. இயல் எண்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? என் இன்ட்டு என் பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்களுடைய கூடுதலுக்கு ஃபார்முலா ஓகேவா. ஆனால் நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணி போடலாம், ஆனால் நம்ம வந்து 1 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 5 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? 1லேருந்து இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, இது ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. இது என்னது? இதுதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சிருச்சு ஓகே. இப்போ 1லேருந்து ஆரம்பித்தா டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். பட் இது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 to 12 வரைக்கும் எடுத்துக்கணும் ஓகேவா. பாருங்க, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 12 ஸ்கொயர், இது ஒரு செட்டை எடுத்துக்கிட்டு இதிலிருந்து என்ன பண்ணிக்கணும்? நம்ம 5லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். 1லேருந்து 12 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப் டு 4 வரைக்கும் என்ன பண்ணணும்? கழிச்சு விட்டுணும். கழிச்சுட்டு தான் நம்ம என்ன கிடைக்கும்? நமக்கு 5லேருந்து வர வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல? ஓகே, என்ன பண்ண போகிறேன் ஒரே நிமிஷம், பேனா எழுதல. ஒன் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 4 ஸ்கொயர். ஏன் கழிக்கிறேன்னு தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 1லேருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து 4 வரைக்கும் கழிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 5லேருந்து 12 வரைக்கும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏன் இப்படி சார் இப்படி போடுறோம் அப்படின்னா, இதுவும் பாருங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபார்மில் இதுக்கும் கண்டுபிடிச்சி இதுக்கும் கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு 1 to 12 வரைக்கும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு 1 to என்ன பண்ணணும்? நம்ம 8 வரைக்கும் நம்ம 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ 7 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சிக்கணும். ஏன்னா அது தேவையில்லாதது இல்லை, அது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை, அதை நம்ம கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் நம்ம கிடச்சிடும், புரியுதுங்களா? சரி ஓகே. இப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 12 ஸ்கொயர், இதுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு? என் இன்ட்டு இங்கே ஃபார்முலா இங்கே எழுதணும் பாருங்க. ஃபார்முலா என்ன நமக்கு? ஓகே, ஃபார்முலா என்னது? என் இன்ட்டு என் பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதில் என்னங்கிறது என்னது நமக்கு? 12ங்கிறது தானே என்னோட வேல்யூ. அப்போ போடலாமா என்னது? 12 ஓகேவா இன்ட்டு என் பிளஸ் 1, அப்போ 12 பிளஸ் 1 13 ஓகேவா. அப்போ 13 ஓகேவா, கரெக்ட் தானே?
இன்ட்டு 2n பிளஸ் ஒன்னு, டூ இன்ட்டு என் எவ்வளவு நமக்கு பன்னெண்டு, அப்ப ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு நமக்கு என்ன வரும் 24 பிளஸ் ஒன்னு 25. ஓகேவா? அப்ப 25. ஸோ டைரக்டா எழுதிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு இடம் பத்தாது அப்படின்னால. இங்க பாருங்க, இது 12, இது 12 பிளஸ் ஒன்னு என்ன வரும் நமக்கு 13 வரும். இங்க பிராக்கெட்ல இருக்கனால பெருக்கல் தான் போடணும். 2n பிளஸ் ஒன்னு, அப்ப ரெண்டு இன்ட்டு 12 பிளஸ் ஒன்னு, அப்ப என்ன வரும் நமக்கு 2 12 24 24 ஒன்று 25, அதான் டைரக்டா 25 எழுதிட்டேன், புரியுதுங்களா? மைனஸ் அதே மாதிரி 1 to 4 வரைக்கும். அப்ப என்ன வேல்யூ என்ன இந்த இடத்துல 4ங்கிறது என்னோட வேல்யூ. அப்ப என் 4க்கு என்னுக்கு 4 போட்டாச்சு. ஓகேவா? இன்ட்டு என் பிளஸ் ஒன்னு என்ன நமக்கு வரும் 5, இன்ட்டு 2n பிளஸ் ஒன்னு, 2n என்ன வரும் ஒரு எண்ணுக்கு 4னா 2n 8, 8 பிளஸ் ஒன்னு 9, புரியுதுங்களா? டிவைடட் பை 6, இதுக்கும் 6 வரும் இதுக்கும் 6 வரும், சரிங்களா? அப்ப இதுக்கு அடிச்சு போடுங்க, 4 6 6 2 6 12, இதை மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன வரும் 650 வரும். இது என்ன பண்ணலாம், 3 6 போடலாமா, 2 3 6 3 9, 1 2 2 2 4. ஓகே, அப்ப 2 5 10 5 3 30, ஓகேங்களா? அப்ப மைனஸ் 30, அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் 620. 650ல 30 போச்சுன்னா 620 இருக்குதா? ஆமா, ஆப்ஷன் பி 620, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சதுரத்தினுடைய பரப்பளவும் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், இயல் எண்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? இன்கேஸ் இங்க பாருங்க, இன்னொன்று கூட நான் சொல்றேன் பாருங்க. இன்கேஸ் இந்த இடத்துல வந்து 5 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1லிருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் வரையும் கண்டுபிடிச்சிருவேன். மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப் டு நம்ம 20 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நமக்கு என்ன வரும், 9க்கு மேலே தான் தேவைப்படும். அப்போ 8 வரைக்கும் கழிச்சிடணுமா? அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணும், கழிச்சிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? இது இந்த சமூகம் கிடையாது, டைரக்டா வந்து கேட்டாலும் நீங்க போட தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் நம்ம வந்து அடுத்த சம், இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 28. ஸோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 90 x² y z³, 150 x² y³ z², 225 x³ y³ z². ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்டாலே இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ் என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இந்த எக்ஸ் ஒய்னாலே நம்ம கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தோணும், பட் அதில் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மு போடுறது தான். இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பர், அதாவது நம்பர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கணும். நம்பர் வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, 90 150 225 இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5ல போடலாமா, இந்த 3 அதாவது நம்பர்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆல்பாபெட்டிக் லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், 5ல நான் போகிறேன், 90ல எத்தனை இருக்கும், 18 5 90, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 150, 45 5 225, இதை நான் என்ன பண்ணுறேன், 3ல போடுறேன், 6 3 18, 5 3 30, 15 5 சாரி 15 3 45, இதை நான் என்ன பண்ணுறேன், 5ல போடுறேன், அப்போ என்ன வரும், 6 அப்படியே வந்துடும், 2 5 10, 3 5 15, இதை நான் என்ன பண்ணுறேன், 3ல போடுறேன். ஓகே, 3 கூட 2ல கூட போடுங்க, அப்போ என்ன வரும், 3 2 6, 1 1 1 3, இதை நான் 3ல போட்டேன்னா 1 1 1 அப்படியே வந்துடும். அப்போ 5 3 15, ஓகேங்களா? 5 3 15, இது 10, இது 3 30, 30 × 15 450. அப்போ நமக்கு எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 450. சரி, ஓகே, மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப்பு, அந்த ஆல்பாபெட்டிக் லெட்டர் தான் இருக்கா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்கொயர் வேல்யூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு லெட்டர்லையும் ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்சிஎம்க்கு நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்னங்க சார், ஃபர்ஸ்ட் என்னென்ன லெட்டர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இசட் இருக்கா, எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்கு, ஓகே,
எக்ஸ்ல இதுல பாருங்க இந்த இதுலயும் எக்ஸ் இருக்கு முத 90 அந்த இதுலயும் எக்ஸ் இருக்கு 150லயும் எக்ஸ் இருக்கு இதுலயும் எக்ஸ் இருக்கு இதுல எது வந்து பாத்தீனா பவர் வேல்யூ அதிகமா இருக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்க வெறி எக்ஸ் இருக்கு இங்க எக்ஸ் கியூப் இருக்கு இருக்குதுல எது பெருசு எக்ஸ் கியூப் தான பெருசு அப்ப எக்ஸ் கியூப் எடுத்துக்கணும் y ஓடதுல எது வந்து பாத்தீனா மிக உயர்ந்த அடுக்கு அடுக்குனா என்னது பவர் y ல எது பவர் வேல்யூ அதிகமா இருக்கு இங்க y இங்க y கியூப் இங்க y கியூப் அப்ப இருக்குதுல பெருசு எது y கியூப் தான் அப்ப y கியூப் போட்டுக்கணும் z ல இங்க பாருங்க z கியூப் z ஸ்கொயர் இங்க வெறும் z இருக்குதுல பெருசுனா z கியூப் தான் அப்ப z கியூப் போட்டுக்கணும் சப்போஸ் z பவர் 4 இருந்துனா z பவர் 4 தான் நம்ம போடணும் எது மிக உயர்ந்த பவர் வேல்யூவோ அதை நம்ம எடுத்துக்கணும் ஓகேனா அப்ப x க்கு மிக உயர்ந்த பவர் வேல்யூ x கியூப் இது y கியூப் இது z கியூப் அப்ப என்ன பண்ண ஆன்சர் நமக்கு கடைசியா 450 x கியூப் y கியூப் z கியூப் இதுதான் நமக்கு ஆன்சர் புரிஞ்சீங்களா அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நாம என்ன பண்ணிக்கணும் மிக உயர்ந்த அடுக்கு எதுவோ அதை நாம எடுத்துக்கணும் இதுவே HCF அப்படினா மிக குறைந்த அடுக்கு எதுவோ அதை நாம எடுத்துக்கணும் புரியுதுங்களா சோ எல்சிஎம் அப்படிங்கும் போது மிக உயர்ந்த அடுக்கு HCF அப்படிங்கும் போது மிக குறைந்த அடுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் நமக்கு என்னது 450 x³ y³ z³ புரிஞ்சீங்களா சோ 28வது சமயம் தான் அடுத்து வந்து பார்த்தா 29வது சமயம் பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய சமம் எத்தனை பார்த்தனா 29வது சமம் ஓகே எத்தனை 29 ஓகே இந்த சமல பாருங்க 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்கள் கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் சோ ஒரு ஸ்கூல்ல எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க டோட்டலா 720 மாணவர்கள் இருக்காங்க ஓகேவா 720 மாணவர்கள் இருக்காங்க சோ இது வந்து மொத்தம் மொத்த மாணவர்கள் ஓகே இதுல ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரேஷியோ 7:5 ஓகேங்களா அதாவது பாய்ஸ் ஓகேங்களா கேர்ள்ஸ் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7:5 ஓகேங்களா சோ அதாவது 720 மாணவர்கள்ல 7 பங்கு மாணவர்கள் வந்து 7 பங்கு மாணவர்கள் வந்து பார்த்தனா பசங்களும் 5 பங்கு மாணவர்கள் வந்து பார்த்தனா கேர்ள்ஸும் இருக்காங்க அப்படிமா சொல்லிருக்காங்க இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற 1:1 என்ன அர்த்தம் ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஏன்னா இந்த பக்கம் ஒரு பங்கு இந்த பக்கம் ஒரு பங்கு அப்படிங்கும்போது என்னது பாய்ஸும் சேமா இருக்கணும் கேர்ள்ஸும் கவுண்ட் வந்து சேமா இருக்கணும் அப்படி சேமா இருக்கணும் அப்படின்னா பெண்கள்ல எவ்வளவு கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஏன்னா இங்க பாருங்க இது வந்து 7 பங்கு கேர்ள்ஸ் வந்து 5 பங்கு ஓகேங்களா அப்ப 7 பங்குன்னா பாய்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க நமக்கு இதுலயே தெரிஞ்சு போச்சு கேர்ள்ஸ் தான் கம்மியா இருப்பாங்க அப்ப கேர்ள்ஸ் அதிகமா எவ்வளவு வந்து ஆட் பண்ணா பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலா வருவாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க இதுல 7 பங்கு இது 5 பங்கு அப்ப ரெண்டு பங்கு ஆட் பண்ண நமக்கு என்ன பண்ணணும் நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலா வருவாங்களா 7:7 அப்படின்னு வந்துருவாங்களா அப்ப 7:7னால என்னது ஈக்குவல் அடிச்சு போட்டாலும் 1:1 வந்துடும் அப்ப ரெண்டு பங்கு என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எத்தனை பங்கு கண்டுபிடிக்கணும் ரெண்டு பங்கு கண்டுபிடிக்கணும் அப்ப கேர்ள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஓகேங்களா அப்ப இது என்ன பண்ணலாம் ரெண்டு பங்கா அப்ப இது ஈஸியா போடலாம் ஓகேங்களா எப்படின்னா ரெண்டு பங்கு நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம் சரி ஓகே ரெண்டு பங்கு கூடுதலா நம்ம ஆட் பண்ண போறோம் அப்ப அந்த ரெண்டு பங்கு அப்படி 720ல ரெண்டு பங்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சோ மொத்தம் எத்தனை ரெண்டு பங்கு கண்டுபிடிக்க போறோமா டிவைடட் பை டோட்டல் பங்கு எத்தனை நமக்கு 12 × 720 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப ரெண்டு பங்கு வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா அப்ப 720ல ரெண்டு பங்கு எவ்வளவு அப்படின்னா அப்ப ரெண்டு பங்கு மேல போட்டுக்கிட்டு கீழே டோட்டல் பங்கு எவ்வளவு 12 × 720 அடிச்சு போட்டோம் ஏன்னா 720ங்கிறது டோட்டல் மாணவர்கள் அடிச்சு போடுங்க 6 × 12 = 72 0 அப்ப 120 சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி 120 மாணவர்கள் ஓகேங்களா அப்ப 120 மாணவிகள் ஓகேவா என்ன கேக்குறாங்க எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் அப்ப 120 மாணவர்கள் நம்ம கூடுதலா சேர்த்தோம்னா 7:7 மாறிடும் ஓகே வேணா ரெண்டு பங்கு மாறிடும் இல்ல ரெண்டு பங்கு தான் நம்ம போட்டிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு பங்குக்கு எவ்வளவு வருது 120 அப்ப 120 மாணவிகள் கேர்ள்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணோம்னா 7:7 வந்துடும் இப்போ அடிச்சு போட்டோம்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோல கொண்டு வந்துடலாம் அதான் அவங்க சம்ல கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஓகே அடுத்தது ஃபைனல் சம் 30வது சம் பார்க்கலாம்
ஓகே, இப்போ நம்ம 30வது சம் நம்ம பார்க்க போறோம், கடைசி சம் இந்த சாப்டர்ல. ஸோ டே சிக்ஸில் கடைசி சம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வீதம், 10% வட்டி வீதம், சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதை தாண்டி இன்னொன்று சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, என் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் இன்ட்டு 100. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்முலா, என் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் இன்ட்டு 100, சரிங்களா? இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிறது எது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மடங்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸுங்கிறது என்னது, நமக்கு மடங்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சரி ஓகே, இப்போ என் ஈக்குவல் என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதான கொஸ்டினை கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு. ஓகே, என் ஈக்குவல் டு எவ்வளோ மடங்கு நமக்கு கேட்குறாங்க, 3 மடங்காகவும் கேட்குறாங்க. அப்போ 3 - 1 டிவைடட் பை ஆர் என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, வட்டி வீதம். எவ்வளோ வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க, 10%. அப்போ 10, ஓகேவா, இன்ட்டு இந்த 100க்கு 100, அவ்வளோதான். அப்ப என்ன வரும் நமக்கு, 2/10 × 100 அடிச்சு போட்டா அப்ப 20. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 20 ஆண்டுகள், புரிஞ்சுங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 / 6 × 100. ஸோ இதே சம வேற மாதிரி கேட்பாங்க, எப்படின்னா ஆண்டு வட்டி வீதம் கொடுக்காம, ஓகேங்களா, என்னது ஆண்டு வட்டி வீதம் கொடுக்காம, இந்த இடத்துல ஆண்டு வட்டி வீதம் கொடுத்து எத்தனை ஆண்டுகளில் கேட்குறாங்களா, எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகவும் கேட்குறாங்களா, இதே இது இங்க இயரை கொடுத்துட்டு, ஓகேங்களா, என்னது 3 வருடம் காலத்தில் அப்படின்னு கொடுத்துட்டு, 3 வருடம் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளவு வட்டி வீதம் அப்படின்னு கூட கேட்பாங்க, ஓகேங்களா? அப்படி என்ன ஆகும், ஃபார்ம்லா இந்த எண்ணுங்கிறது இங்க வந்துடும், ஓகேங்களா, எண்ணுங்கிறது இங்க வந்துடும், ஆறுங்கிறது இங்க போயிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, புரியுதுங்களா? அப்படியே இங்க இது இங்க வந்து இது இங்க வந்துடும், அவ்வளோதான். அப்போ எண்ணுக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும், நம்ம 6 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 10 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 கொடுத்துருந்துருப்பாங்க வருஷத்துக்கு, அப்போ 3 போடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? ஸோ ரெண்டு ஃபார்ம்லாம். ஸோ இதே சம் வந்து நீங்கள் ஃபார்ம்லாம் இல்லாமலேயே போடலாம், ஓகேங்களா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கு போடலாம், அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, ஃபார்ம்ல இல்லாமல் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபார்ம்ல நோட் பண்ணீங்க, தெரியாதப்ப நீங்க இதை யூஸ் பண்ணீங்க. என்ன சொல்லிக்காங்க, எவ்வளவு மடங்காகும் அப்படின்னு கொடுத்துட்டாலே, ஓகேங்களா, எவ்வளவு மடங்காகும் அப்படின்னு கொடுத்துட்டாலே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது, ஓகேவா, இது வந்து என்ன வட்டினே சொல்லல, என்ன வட்டினா தனி வட்டியா கூட்டு வட்டியா அப்படிங்கிறத மென்ஷனே பண்ணல. மென்ஷன் பண்ணாத பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? சப்போஸ் கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்மேட் இருக்கு, தனி ஃபார்முலா இருக்கு, தனி ஷார்ட்கட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே மொட்டையா எந்த வட்டி என்னன்னு தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு மென்ஷன் பண்ணாம இருக்கிற பட்சத்துல தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும், சரிங்களா? எவ்வளவு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 3 மடங்குனாலே இதுல இருந்து ஒரு நம்பர் கழிச்சா நம்ம எத்தனை, 2. அப்ப 2/ இந்த இடத்துல என்ன இருக்கு, 10%, அப்ப வெறும் 10 மட்டும் போட்டுங்க. இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்க, 10, இங்கே 3 மடங்கு, 3 மடங்குக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பர் எடுத்துக்கணும், அதை ஒரு நம்பர் கழிச்சு எடுத்துக்கணும், டிவைடட் பை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, × 100, அவ்வளோதான். இதை அடிச்சு போட்டால் 20. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் எவ்வளவு வட்டி வீதத்தில், ஓகே, 3 ஆண்டுகளில் எவ்வளவு வட்டி வீதத்தில் 3 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் எவ்வளவு வட்டி வீதத்தில் 3 மடங்காகும், ஓகேங்களா? அதாவது ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க, இல்லையா வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க, ஓகேங்களா? எதை கொடுத்துட்டு கேட்டாலும் சரி, நீங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு மடங்குன்னு பாருங்க, அந்த மடங்குல இருந்து ஒன்ன கழிச்சுக்குங்க. இங்க 10% கொடுத்தாலும் சரி, இல்ல 3 ஆண்டுகள் கொடுத்தாலும் சரி, எதை கொடுக்குறாங்களோ அதை கீழே போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமூக பாருங்க, இங்க எத்தனை 3 மடங்குன்னு போடுங்க, 4 மடங்குன்னு வச்சுக்கலாம், எத்தனை 4 மடங்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சம நீங்க இதை வந்து அடுத்த சம கூட எடுத்துங்க, எப்படின்னா இது 30வது சம் தானே, 30b போட்டுங்க. 30b என்ன சம்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டு காலகட்டத்தில், ஓகே, 3 ஆண்டு காலத்தில் எவ்வளவு வட்டி வீதத்தில் 4 மடங்காகும், இந்த சம எழுதிங்க. சரி, இப்போ எத்தனை 4 மடங்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், 3 எடுத்துக்கணுமா, ஒரு நம்பர் கழிச்சு, அப்போ 3 / இங்கே எத்தனை 3 ஆண்டா, அப்போ 3 ×
ஹண்ட்ரட். புரியுதுங்களா? அப்போ மூணு மூணு கேன்சல் ஆயிடும், அப்போ ஹண்ட்ரட். புரியுதுங்களா? இங்கே நாலு மடங்கு கொடுத்துருக்காங்க, அப்போ மேலே மூணு போட்டேன். இங்கே மூன்று ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, கீழே மூணு போட்டேன், இன்ட்டு ஹண்ட்ரட். இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாங்கனாலும் அதே நம்பர் தான் போடணும். ஆண்டு கொடுத்தாலும் சரி, என்ன நம்பர் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் கீழே போட்டுங்க, இன்ட்டு ஹண்ட்ரட். மடங்குலேருந்து ஒன்று மட்டும் கழிச்சிங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. அந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை இயர் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் கீழே போட்டுருங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ட் சிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்ட் செவன் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம 30 செவன் நம்ம முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.